நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கியமான ஒரு அறிவிப்பு. ஆதார் தகவலை பகிர வேண்டாம். தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை சார்பில் அதிகாரிகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருந்தது. அதில் வங்கி கணக்கு இல்லாத ரேஷன் அட்டைதாரர்கள் புதிய வங்கி கணக்கு தொடங்க அருகில் உள்ள கூட்டுறவு வங்கியில் விண்ணப்பத்தை நியாய விலைக் கடையில் பெற்றுக்கொள்ள அறிவுறுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. அதே சமயம் ரேஷன் கடைகளுக்கு, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஏற்கனவே வங்கி கணக்கு உள்ளது என்றால் அந்த வங்கியில் சென்று அவர்களது ஆதார் எண்ணை இணைக்க அறிவுறுத்த வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. வங்கி கணக்கு இல்லை என்றால் அருகிலுள்ள கூட்டுறவு வங்கி அல்லது தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் புதிய கணக்கு தொடங்கி அதை ஆதார் எண்ணுடன் இணைத்து அந்த விவரங்களை அவரவர் ரேஷன் கடைகளில் தெரிவிக்க அறிவுறுத்துமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. ரேஷன் அட்டைதாரர்களின் ஆதார் எண் விவரங்களை எக்காரணம் கொண்டும் கேட்கவோ ஆதார் நகலை பெறவோ கூடாது என சார்நிலை அலுவலர்களை அறிவுறுத்துமாறு மாவட்ட கலெக்டர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் வங்கி கணக்குகளை பெறுவது தொடர்பாக வெளியிடப்பட்ட கடிதத்திற்கு மாற்றாக இந்த உத்தரவை செயல்படுத்த வேண்டும் எனவும் உணவுத்துறை அனுப்பிய சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.